இல்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா போன வீடியோல நம்ம உலாவரும் செயற்கைக்கோள் அந்த பாடலையும் அதற்குரிய பொருளையும் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோல அதற்கான வினா விடைகள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா ஃபர்ஸ்ட் क्वेश्चन மண்ணில் உள்ள இச்சொல்லை பிழித்து எழுத கிடைப்பது மண்ணி கூட்டல் உள்ள மண்ணில் கூட்டல் உள்ள மண் கூட்டல் உள்ள மண்ணில் கூட்டல் உள்ளே இதற்குரிய சரியான விடை என்ன அப்படினா மண்ணில் கூட்டல் உள்ள இதுதான் சரியான விடை இரண்டாவது நிழல் படம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிழல் கூட்டல் படம் நிலை கூட்டல் படம் நிழல் கூட்டல் படம் நிலை கூட்டல் படம் இந்த நிழல் படம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதுனா நிழல் கூட்டல் படம் இதுதான் சரியான ஆன்சர் அடுத்து உண்மை என்ற சொல்லின் பொருள் பொய் தவறு சரி மெய் உண்மை அப்படினா அதோட பொருள் என்ன மெய் இதுதான் சரியான விடை நற்பயன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நல்ல கூட்டல் பயன் நன்மை கூட்டல் பயன் நல் கூட்டல் பயன் நற் கூட்டல் பயன் நற்பயன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது நன்மை கூட்டல் பயன் இதுதான் சரியான விடை அடுத்து ஐந்தாவது அருகில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அருகில்னா என்ன அர்த்தம் பக்கத்தில்னு அர்த்தம் அதுதான் பொருள் ஆனால் இப்போ இதில் என்ன கேட்டுக்காங்க எதிர்ச்சொல் அதற்கு எதிரான சொல் என்ன பக்கத்தில் எதிரில் அண்மையில் தொலைவில் இதில் எது சரியான ஆன்சர்னா அருகில் அப்படின்னா தொலைவில் இதுதான் சரியான விடை அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க பறவை கப்பல் என குறிப்பிடப்படுவது எது பறவை கப்பல்னு நம்ம என்ன சொன்னோம் போன வீடியோவில் பறவை கப்பல்ங்கிறது என்னது செயற்கைக்கோள் அதுதான் அதோடைய ஆன்சர் பறவை கப்பல் என குறிப்பிடப்படுவது செயற்கைக்கோள் ஆகும் அப்படின்னு நீங்கள் எழுதணும் செயற்கை கோள் செயற்கை கோள் செயற்கை கோள் ஆகும் அப்படின்னு எழுதணும் ஓகேவா அடுத்து செயற்கை கோளினால் விளையும் பயன்களுள் இரண்டை குறிப்பிடுக செயற்கை கோளினால் விளையும் பயன்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பொருளில் பார்த்தோம் என்னென்ன அப்படின்னா செயற்கை கோளினால் என்னென்ன பயன்கள் நம்மளுக்கு வருது இங்கே ரெண்டு எது வேணாலும் எழுதலாம் தகவல் தொடர்புக்கு உதவுகிறது தொழில்நுட்பம் காட்டுகிறது அது இல்லாமல் வானிலை குறித்த மழை வருது சுனாமி வருது அதெல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் எப்படி தகவல் தொழில்நுட்பம் அந்த இது இதெல்லாமே ஆன்சர் தான் இதில் எது வேணாலும் ரெண்டு நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்து இணைந்து செய்வோம் ஃபஸ்ட்டு இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைந்துள்ள சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக அந்த பாடலில் ரெண்டாவது எழுத்து இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாங்க பட்டு விட்டு ரெண்டாவது எழுத்து இட்டு இதுலையும் இட்டு இருக்குங்களா இதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நம்ம எடுத்து எழுதணும் அது என்னென்னா பாட்டை பார்த்தா தெரியும் பட்டு விட்டு அடுத்து என்ன இருக்குது விண்வெளி விண்ணில் இன்னு இன்னு ஓகேங்களா அடுத்து மண்ணில் உள்ள உண்மை இந்த இன் இந்த இன் சேமாக இருக்குங்களா அடுத்து அருகில் உருவில் உரு அரு ரு ஓகேங்களா அடுத்து கனிம வளம் மனித உயிரை இது ஒன்றும் சேமாக இருக்குது ரெண்டும் இதுதான் இங்கே நீங்கள் எழுதணும் அடுத்து ஒரே ஓசையில் முடியும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதணும் ஒரே ஓசையில் இப்போது என்ன இதுக்கு வந்திடுமே பறந்திடுமே அதே மாதிரி நீங்கள் பார்த்து எழுதணும் வந்திடுமே பறந்திடுமே அப்படின்னு எழுதிக்கா அதே மாதிரி சொல்லிடுமே உதவிடுமே இயங்கிடுமே எடுத்திடுமே காட்டிடுமே
உணர்த்திடுமே. இந்த இதை நம்ம அதில் எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாடலை நிறைவு செய்வோம். இந்த ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க, அது நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். பஞ்சு போன்ற மேகமே பார்க்க நெஞ்சு மகிழுமே, காற்று வீசும் தருணமே கலைந்தே செல்ல வேண்டாமே, மக்கள் உள்ளம் மகிழவே மலையாய் பொலிவாய் மேகமே அப்படின்ட்டு இந்த பாட்டலை முடிச்சிடுவோம். இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும் குட்டீஸ். அடிக்கடி புக்கு எடுத்து நம்ம படித்தா தான் நம்மளுக்கு மெமரி ஆகும். சரிங்களா? அடுத்த பாடத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.